கல்யாணம் இங்கே இல்லை, ராஜனோட வீட்டில். இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் யாருமே போக மாட்டோம் அன்பழகா. பந்தல் கட்டுற வேலை எங்க தான் கொடுத்தாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். பந்தல் கட்டுற வேலை மட்டும் இல்ல, ஐயரை கூட தடுத்து நிறுத்திட்டு தான் வந்திருக்கேன். அரண்மனை வீட்டுக்காரர்களோட கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுதா என் உயிர் போகும்னு இந்த ஊரு பூரா சொல்லியிருக்கேன். உங்க அம்மாவுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன், அதே மாதிரி என் பேரனுக்கு நான் தான் சக்கர தண்ணி கொடுப்பேன். 300 ரூபாய் சொல்லு, அஞ்சலிய நான் தூக்கிட்டு வரேன். நாங்கெல்லாம் கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போகத்தான் போறோம். நாங்கெல்லாம் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போறோம்னு நீ ஒன்னு நினைச்சுக்காத. இந்த கிராமமே ஒன்று சேர்ந்து ரெண்டுல ஒன்று பார்க்க போறோம். அவங்க வீட்டுக்கு போய் அவங்க பொண்ணை கேட்கறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான் தான் வந்தோம். வேண்டாம்னு சொல்லிடாதப்பா. யாருமே இல்லாத அநாதை இந்த அன்பழகன்னு அடிக்கடி நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ ஒரு விஷயம் புரியுது, சொந்தம்னு சொல்லிக்க ஒரு கிராமமே என் பின்னாடி இருக்குன்னு சந்தோஷமா இருக்கு. யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். அதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. நீங்க எல்லாரும் என் மேல பாசம் வச்சிருக்கிறது உண்மைனா அஞ்சலியோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி இந்த அன்பழகனை உயிரோடவே பார்க்க முடியும். நான் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, சொல்றது கேளுங்க. எனக்காக உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுங்க. உங்க அன்பழகன் ஆசைப்பட்டு நடத்துற கல்யாணம் இது. உன் மேல இருக்க காதலாலதா அன்பழகன் இதெல்லாம் உனக்கு வாங்கி வச்சிருக்காரு. 5 வருஷமா உன காதல் வச்சிருக்காரு, மறந்துடனா எப்படி கம்ப முடியும்? அன்பழகன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு நான் புரிஞ்சுக்கல. ஆனா அதை இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன பண்ணட்டும்? ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். என்ன குட்டி, இங்க முடிஞ்ச உடனே அந்த நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இப்ப கூட ஒரு வார்த்தை சொல்றா, நான் போய் அவளை கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வர்றேன். முன்சாமி, அந்த வடக்கு பக்கம் இருக்கிற தார்பாயை இழுத்து சரியா கட்டி, மழை வந்த சாரல் அடிக்காம இருக்கும். குடும்பத்தோட அண்ணா பாயசம் எடுத்துக்கோங்க. மாமா, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? உங்களை தனியா பார்த்து பேசணும்னு சொன்னாங்க, சீக்கிரம் போங்க மாமா. பாயசத்துல சர்க்கரை எவ்வளவு போடுறதுன்னு என்ன எதுக்குமா கேக்குறேன்? சமையல் கட்டுல கேளு குட்டி. போப்போ போமா போப்போ. வாங்க
பாப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். நல்லா இருக்கணுமா? அந்த வர அன்பழக வேலை செஞ்சிருக்கானுன்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. அவன் இருக்கான், எதுக்கு கொஞ்சம் சாவே இருக்கு. தம்பிக்கிட்ட ஆசீர்வாதம். என்ன மன்னிச்சிடுங்க அன்பழகன். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். சும்மா வர மாட்டேன்.